எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் சசி. எனக்கு தெரிஞ்ச சமையல் ஒன்று சேனல் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிராமத்து சைடு வந்திருக்கேன். வாங்க, இங்கே மாங்காய் மரம் இருக்குது, பார்க்கலாம். எனக்கு பிடிச்ச பிடிச்ச ரொம்ப ரொம்ப மாங்காய் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ அதை வந்து நான் டச் பண்ண போகிறேன், வாங்க பார்க்கலாம். மாங்காய் போகலாம். மாங்காய் பாருங்கள், இந்த மாதிரி வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி சாமி வச்சுருப்பாங்க. இதை வந்து ரொம்ப கும்பிடுவாங்க. போகலாம். ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி இடம், இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் ரொம்ப பக்கமாக காமிக்கிறேன், வாங்க. மாங்காய் பறிக்க போகலாம். மாங்காய் மரத்துக்கு சொந்தக்காரங்க இந்த பாட்டி தான். என்னோட மரம் இல்லை, அடிச்சு போடுவாங்க, கட்டி வச்சுருவாங்க இல்லையா. ஏமா இந்த மாங்காய் பறிச்சிக்கலாமா. ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி கிராம சைட்லாம் வந்துட்டால் நல்லாயிருக்கும். சிட்டிக்குள்ளே தான் வந்து கராமுரம் கராமுரான்னு சத்தமாக இருக்கும். இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்துட்டால் அமைதியாக நல்ல தூக்கம் வரும். மெயினாக சத்தம்லாம் இருக்கும். மாங்காய்லாம் இவ்வளோ கீழே கிடக்குது, இதெல்லாம் எடுக்க மாட்டீங்களா? காட்டுக்கெல்லாம் கொட்டி போச்சு. அது மட்டும் இல்லை, கிராமத்துலலாம் நொங்கு கோலையெல்லாம் நிறைய இருக்கு. இந்த டைமில் வெயில் சீசனுக்கு மாங்காய் சாப்பிடக்கூடாது. நொங்கு, இளநி, கம்மங்கூழ் இதெல்லாம் சாப்பிடுங்க, உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு நட்டு எல்லாம் எடுத்துருப்பாங்களாட்டிருக்கு, அதுதான் இது. அப்படியே பொறிச்சு சாப்பிட்லாமா? ஒரு கடி கடிச்சு ஏகப்பட்டமா. பாருங்க நிறைய மாங்காய் இருக்கு. மாங்காய் மரத்து சொந்தக்காரங்க அவங்க, நான் இல்லை. இது வந்து கனகாமரம், காட்டு கனகாமரம் இல்லையா பாட்டி? இது வந்து காட்டு கனகாமரம். அப்போல்லாம் வந்து கனகாமரம்ல ரொம்ப ஃபேவரட்டு, இதுதான் வைப்பாங்க. இப்பயுமே ஒரு சில பேர் நிறைய வச்சுட்ருக்காங்க, நானும் வைப்பேன். ஆனால் இப்போல்லாம் வைக்கிறது இல்லைங்க, ஏன்னா பாருங்கள் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. இன்னொன்று மல்கவா மாம்பழம் காமிக்கிறேன், வாங்க பாருங்கள். இப்போ தான் விளைச்சலாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இதாக இருக்குதுங்க. இது நம்ம ஊர் சைடு இருந்திருந்ததுன்னா இந்நேரம் இலை கூட இருந்திருக்காது, ஏன்னா நானே பறிச்சிருவேன் எல்லாத்தையுமே. மாங்காய்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பாட்டிமா மாங்காய் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே கொஞ்சம் ஒரு மிளகாப்பொடி உப்பு இருந்ததுன்னா அப்படியே வச்சா இந்த மரத்துக்கடியே ஒரு கட்டுப்பாடு படுத்துக்கலாம் மாட்டேங்குது. எங்கே பார்த்தாலும் மாங்காயாகவே இருக்கு. மாங்காய் வேணும்னா சொல்லுங்க, மார்க்கெட்டில் போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் பொறிச்சிட்டேன், ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மாங்காய். இது என்ன மாங்காய்ன்னா செந்தூரம், நானாக வச்சது செந்தூரம். ஆனால் என்ன மாங்காய்ன்னு எனக்கு தெரியல, எந்த மாங்காயாக இருந்தாலும் சாப்பிட்ருவோம். பார்த்திங்கன்னா கிராமத்து சைடெல்லாம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஃபுட்டு தான் சாப்பிடுவாங்க. நம்ம தான் வந்து ஃபாஸ்ட்ஃபுட் ஐட்டம் சாப்பிட்றோம், அதை வந்து நம்ம தவிர்க்கணும். நொங்கு பாருங்கள் எல்லாம் கீழே விழுந்துருச்சு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாஸ்க்கு போடுங்க, அதிகமாக பரவிட்டு இருக்குது, மாஸ்க்கு போடுங்க. இப்போ இந்த மாங்காயை நான் சாப்பிட்ணும், என்னால் பேச முடியல. பாய். எனக்கு தெரிஞ்ச சமையல் ஒன்று சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.